ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த ஒரு M1887 ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலங்காத்தில் கேமுக்குள் லாகின் பண்ண போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நிற்கிது. டெய், நீ நாளைக்கு தாண்டா வரணும், நீங்கள் என்ன பண்ணுற சொல்லிட்டு கேட்டால், ஒரு நாள் அட்வான்ஸாக பற்றி லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது இந்த ஒரு ஈவெண்ட்டில் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற இல்லை ப்ரோ, டைமண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கவலைப்பட்டீங்கன்னா, இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு தான், ஆப் கூட கிடையாது. இந்த ஒரு வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கில் கிளாஸ். என்னோட ரெஃபர் லிங்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் மணியாக 10 ரூபா தருவாங்க. அந்த 10 ரூபா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்க நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணலாம். நீங்கள் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ண மணியை பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம், உங்களோட மொபைல் நம்பர் போய் டேரக்டாக ரீசார்ஜோ பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஏர்னிங் வெப்சைட்டில் என்னோட ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்னே சொல்லாங்க. என்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா சோலியாக எவ்வளோ டைமண்ட் பிடுங்கிருப்பாங்க சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதுவும் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்டாக எனக்கு குழப்பமாக இருந்தது, எப்பரா இதில் ஸ்பின் பண்ணுற சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது என்ன மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வச்சிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுங்க சொல்லி அங்கே கிளிக் பண்ணுனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இது எது ஃப்ரீ ஸ்பின் போல இருக்கு, நமக்கு எதாவது M1887 தர போகிறாங்கன்னு நினச்சா அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து டுட்டோரியல். அதை பற்றி இப்படி தாங்க ஸ்பின் பண்ணோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி தரானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரண்டீட் ஸ்பின் இருக்குங்க இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி ஒன்று வேணும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்பின் பண்ண போது அந்த ஒரு கேரண்டீடு M1887 சொல்கிற இடத்துல போய் இந்த சுத்திரத்தை என்ன ஒன்று நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த 4 M1887 கன் ஸ்கின்லேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எத்தனை வெளியே சுற்றுமா, வெளியே சுற்றிட்டு சப்போஸ் அதில் நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ள சுற்ற விடுவானுங்களா. என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் ஸ்பின் அடித்தேன், எதுவுமே தரல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 90 பார்த்தீங்கன்னா போட்டு விடுவோம். இதுலையாச்சும் நமக்கு என்ன ஒரு M1887 பார்த்தீங்கன்னா தரானுங்களா சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 90 அடிப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 ஆக போதுங்க. இதில் ஏச்சு என்ன கொடுத்து தோலைங்கடா பாப்போ, இதில் ஏச்சு நான் கேரண்டீடு M1887 நிற்கிதா இல்லையா சொல்லிட்டு சுற்றி விட்டுருக்கோம். என்னத்தை தரப்போகிறானுங்க, சுற்றினே இருக்குது இது வேறு. செக் நில்லு, ஆஹா ஒரு ஸ்காரு. அதுக்கப்புறமா இன்னங்க இது வந்த ரிவார்டு திருப்பி வந்துட்டுருக்கு. அடா பாவிங்களா, இது தாங்க எனக்கு போன தெரியும் வந்து சிந்திரி. இப்போ இதே கொடுத்து நம்ம காப்பாற்றிட்டானுங்க. அடுத்து பார்த்து திருப்பி இன்னும் 90 போடுவோம், விடக்கூடாது. இருக்கிற மொத்த டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதிலே செலவு பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும், நானும் அப்படி தான் நினச்சேன். இப்போ நிலமே நீங்களே பாருங்கள், சுற்றுது அந்த ஒரு கேரண்டீடு ஸ்பின் கிட்ட போய் நிற்கிற மாதிரி போயிட்டு அப்படியே பையன் தள்ளிப்படுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இத்து போன ரிவார்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இன்னும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 180 1 20 ஸ்பின் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 20 ஸ்பின் அடிச்சிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 2 180 அடித்து பார்த்தலாம் என்ன தரானுங்க இல்லையா சொல்லிட்டு. ஆடா போங்க, 20 ஸ்பின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம க்யூ ஃப்ரெக்மெண்ட் தரானுங்க. 90 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணால் ஓச்சஸாக கொடுத்து சாவடிக்கிறானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஸ்பின் போட்டு பார்ப்போம் என்ன தரா தர போகிறானுங்க லோனு. நினச்ச வவுச்சரு கன் கிரேட்டு திருப்பினாப்பா வவுச்சரா. அங்கே பாருங்களேன் அந்த ஒரு கேரண்டீட் ஸ்பின்ல நிற்கிற மாதிரி போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 90 டைமண்ட் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வந்துருச்சு. பட் எனக்கு ஒரு M1887 கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கல. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1000 டைமண்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு M4A1 ஸ்கின் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். அப்போ 4 ஸ்கின்லேருந்து ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு மேபி 1000 டைமண்ட் இருந்தோ கிடைக்காம இருந்தால் மட்டும் கம் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுற்றி காட்ட முடியும். பட் நமக்கு வேறு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரி நாளைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க, அது வேறு பார்த்து டைமண்ட்ஸும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்களே எனக்கு தெரியல. எனக்கு இன்குபேட்டரி சொன்னதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எவன் கேட்டானே தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டரிக்கு ஆஃபர் விட்டுருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்குபேட்டரி கண்டிப்பாக அப்டேட் பண்ண போகிறாங்க. அது கிளிச்சு கிடையாது. அதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வேணும். அந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஈவெண்ட்ஸில் இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாமல் இருக்குங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் இன்குபேட்டரி என்ன கதை சொல்லிட்டு பார்த்துட்டு இதில் கை வேங்க, ஏன்னா திடீர்னு நான் ரிட்டர்ன் இன்குபேட்டரி விட்டானா அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லாமல் சொல்கிறேன். இந்த ஒரு ஈவெண்ட்டில் அவசரப்பட்டு சுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் கிடைக்கல. உங்கள் யாருக்காவது 500 டைமண்ட் என்ன ஒரு M1887 கன் ஸ்கின் கிடச்சதை மட்டும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 500 டைமண்ட் வச்சு இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த ஒரு வீடியோ ஷேர தட்டிவிட்டு மாப்பில் 500 டைமண்டில் வச்சு கூட இன்குபேட்டரி வருது அழியா சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், அவசரப்பட்டு காலை விட்டுறதுக்கு அந்த ஒரு இன்குபேட்டரியை பார்த்துட்டே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரைட்டாக. இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ உங்களை இருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுறாரு கொடுத்துட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தேடி விட்டுருக்கேன். அப்புறம் ஸ்கில் கிளாஸ் வெப்சைட்டை மறந்துடாதீங்க. என்னோட ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் கைஸ்.